ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு எம் ஃபிக்ஷன் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, த லாஸ்ட் டியூவல் அப்படிங்கிற மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம ரிட்லிஸ்காட் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் எந்த படம்லாம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா, ஏலியனு, ப்ரொமீத்தியஸு, முக்கியமாக கிளாடியேட்டர் படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பிரம்மாண்டமான படம். அதே மாதிரி இந்த படையாக அவர் படம் வந்து கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வேறு லெவலில் இருக்குது இந்த படம். ஸோ இந்த ரிவியூக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம் செக் பண்ணாமல் இருக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றுனா வந்து சேரணும்னா நான் உங்களை என்டர்டைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். இப்போ வாங்க, இப்போ வீடியோ கிளப்பலாம். ஸோ ஸ்டோரியில் என்ன முதல்ல பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஸ்பாய்லர் இருக்குது. ஸோ அதனால் படத்தை பார்க்காதவங்க இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு படத்தை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். ஸோ ஸ்பாயில் பண்ண போகிறேன். ஒரு சில விஷயமெல்லாம் கன்ஃபியூஸ்டாக இருக்கலாம், அதை கொஞ்சம் க்ளியர் பண்ணுறதுக்காக நான் வந்து டோட்டலாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதனால் பார்த்துட்டு வந்து இந்த ரிவியூ பாருங்கள். ஸோ ஸ்டோரிலைன் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க ஜியான் டி கரேகஸ் அவரோட பேர். இது வந்து உண்மை சம்பவம் சொல்லி எடுத்துருக்கிறாரு. ஃப்ரான்ஸில் வந்து ஒரு போர்க்களம் இப்படி வந்து இந்த நாட்டில் இந்த ஒரு கிங் சார்லஸ் சிக்ஸ்த் அப்படின்னு ஒரு ஆண்டுட்டு இருந்தார். அப்போது இந்த சம்பவம் நடந்ததுன்னு முதல்ல ஒரு இதை வச்சிடறாரு நரேஷன். ஸோ இது மொத்தம் மூணு பார்ட்டாக டிவைட் பண்ணி நம்ம காமிக்கிறாங்க. ஸோ பார்ட் ஒனில் பார்த்தீங்கன்னா அதாவது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜியான் டி கரேகஸ் அவரோட தரப்பு வாதம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை ஆரம்பிச்சுட்டு இந்த மாதிரி அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டாக இருக்கிறாரு. நைட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாவீரன், ஒரு கருணை வீரன், படைத்தளபதி அந்த மாதிரி சொல்லலாம். நம்ம எப்படி செஸ்ல வந்து நைட் ஹார்ஸை யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் அந்த படைத்தளபதி. அவர் வந்து கிட்டத்தட்ட எல்லா வாருமே வந்து அவரோட இஷ்ட ஸ்டைலில் தான் வந்து போர்க்களத்தை வின் பண்ணி கொடுத்துருக்காரு. மன்னன் சார்லஸ் சொல்கிறத அவர் கேட்க மாட்டார். அவரோட அப்பாவுக்கு அதான் நம்ம சார்லஸ், அவர் சொல்கிறத வந்து அவர் கேட்க மாட்டார். என்னோட ஸ்டைலில் நான் சண்டை போகிறேன்னு சொல்லி ஜெயிக்க வைப்பார். பட் ஆனால் அது நம்ம ராஜாக்கு பிடிக்காது இவன் இப்படி பண்ணுறன்றனால. ஸோ அவர் கீழே இன்னொருத்தர் இருப்பார், கிட்டத்தட்ட அசிஸ்டன்ட் மாதிரின்னு சொல்லலாம், அவரோட அட்மையர் என்னன்னு சொல்லலாம். ஸோ அவர் ரெடியாக இருக்கிறார். அதாவது ஒரு படைத்தளபதி முன்னாடி போகிறாங்கன்னா அவர் கீழே ஒருத்தர் இருப்பார், அவர் படைத்தளபதிக்கு முன்னாடியே போய் நிற்பார். அந்த போஸ்டிங்கில் தான் இன்னொருத்தர் இருக்கிறார். அவரோட பேர் பார்த்தீங்கன்னா ஜாக்கஸ் லீ கிரிஸ் அவரோட பேர். நம்ம ஜீன் டி கரெக்ரஸ் கேரக்டரில் மேட் டீமனும், ஜாக்கஸ் லீ கிரிஸ் கேரக்டரில் ஆடம் டிரைவரும் நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே அவங்க பெர்ஃபார்மன்ஸை செம்மையாக கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் நடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம கிரிஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஜாக்கஸ் டி கிரேகஸ் விட ரொம்ப அதிகமாகவே நல்லா பண்ணுறான்னு சொல்லிட்டு அந்த மன்னன் கிங் சார்லஸ் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த கேரக்டரில் நம்ம பென்அஃப்ளெக் தான் நடிச்சிருப்பார். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த படைத்தளபதி ஜேன் டி கரெக்ரஸ் வந்து எதுவுமே கேட்க மாட்டேங்கிறான் சொல்கிறதுன்றனால அவருக்கு ஒரு வெறுப்பு வந்துட்டு நம்ம அவர் கீழே இருக்கிற அட்மிரல், அதாவது அசிஸ்டண்ட்டாக இருக்கிறவரை படைத்தளபதி தான் நியமிச்சுட்டு அடுத்த அந்த நாட்டுக்கு ஒரு அரசாங்கம் அப்படி அரசாங்க அதிகாரி, ஒரு உயர்ந்த அதிகாரி அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டை வந்து அவர் கொடுத்துருக்கிறாரு. அவர் அடுத்த படைத்தளபதி மட்டும் கிடையாது, அடுத்த அரசராகிறதுக்கு தகுதியும் அவருக்கு இருக்குன்னு சொல்லி ஒரு ப்ரமோஷனை கொடுத்துறாரு நம்ம கிங் சார்லஸ் சிக்ஸ்த். ஸோ இதை கேட்டுட்டு நான் தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கணும், நான் தான் அதுக்கு உரியவன், நீங்கள் எப்படி அவனுக்கு கொடுக்கலான்னு சொல்லி மன்னர் கூட சண்டை போட்டுட்டு இதுக்கு நான் வந்து பழி தீர்த்தே ஆவன் சொல்லி அவர் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. ஸோ அவருக்கு அதுக்கப்புறம் நம்ம ஜேன் டி கரெக்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஸ்மூத்தாக லைஃப் போகுது. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் அவருக்கு வந்து போர்க்களம் போயிட்டு வரும்போது அவங்க வைஃப் வந்து காத்துட்ருக்காங்க, அழுதுகிட்டே இருக்காங்க. ஏமா அழுற அப்படின்னு கேட்குறாரு. கேட்கும்போது அம்மா கூட சண்டை போட்டேன் அப்படின்னு கேட்குறாரு, கிடையாதுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ரூமுக்கு போயிட்டு என்னை வந்து ஒருத்தங்க வந்து செக்ஷுவலி ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, அப்யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. யாருமா பண்ணது அப்படின்னு கேட்கும்போது உங்களோட ஃப்ரெண்டு தான், அதாவது உங்களோட முன்னாள் ஃப்ரெண்டு மட்டும் கிடையாது, உங்களோட அட்மையர், உங்களோட அடுத்த தளபதியான, முன்னாள் அடுத்த தளபதியாக இருந்த, இப்போ தளபதியாக இருக்கிற வந்து இப்போ தளபதி மட்டும் கிடையாது, அடுத்த வாரிசாகவும் நிற்கிற நம்ம கிரீஸ் தான் வந்து இப்படி பண்ணார் அப்படிங்கிற அவங்களோட வைஃப் வந்து சொல்லிடுறாங்க. அவங்களோட வைஃப் பேர் பார்த்தீங்கன்னா லேகிரிஸ் தான் இப்படி பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிடுறாங்க. ஸோ அவங்களோட வைஃப் கேட்டல் நினச்சி பார்த்தீங்கன்னா ஜோடி குமார் தான் நினச்சிக்கிறாங்க, மார்கரெட்டே டி கரெஷஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சண்டை வாக்குவாதம் வைக்கிறாரு. ஸோ கடைசியில் நான் வந்து இதை வந்து முன்னாடி அரசாங்க அரசர்கிட்ட சொல்கிறாங்க, இதை வந்து எல்லோரும் முன்னாடியும் வரணும் இந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அரசர்கிட்ட சொல்ல போகிறாரு. அரசர் வந்து கோர்ட்டில் வந்து சமன் பண்ணுறாரு. ஸோ உங்களோட வைஃபை கடத்தில் இது பண்ணது, அரெஸ்ட் பண்ணது உண்மை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த அவங்க வந்து என்ன தான் நடந்தாலும் உண்மை வெளியில் வரணுன்றதுக்காக அவங்களும் ஒத்துக்கிட்டு ஆமாம் இப்படியெல்லாம் நடந்ததுன்னு சொல்லிடுறாங்க அந்த விஷயத்தை சொல்லிட்டு. ஸோ கடைசியில் லியோடி கார்கஸ் அவரோட பாட்டு முடிச்சுட்டு இந்த பக்கம் நம்ம அவரோட ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்துட்டு இப்போ வந்து தளபதியாக இருக்கக்கூடிய ஜாக்கஸ் லீ கிரீஸ் சொல்கிறாரு, நான் வந்து இன்னசென்ட் தான், நான் வேணும்னு பண்ணல, எனக்கு வந்து அவங்க மேலே காதல் இருந்தது, அதனால தான் இப்படி பண்ணேன், நான் வேணும்னு பண்ணல அப்படின்னு ஒரு தரப்பாக சொல்கிறாரு. ஆனால் இந்த பக்கம் நம்ம விமன் நம்ம ஜாக்கஸ் ஜீன் டி கிரீஸோட வைஃப் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, கிடையாது அவன் வந்து வேணும்னு தான் பண்ணான், அவன் வந்து பழிவாங்கணும்னு நினச்சி தான் வந்து இப்படி பண்ணா, என் மேலே இருக்கிற ஒரு இதில் தான் அவன் இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லி இவங்களோட தரப்பில் மூணு பேரோட தரப்புலையும் ஒவ்வொரு கதையாக கேட்டு நம்ம அரசர் வந்து உட்காந்துருக்கிறாரு. ஸோ இல்லை உங்கள் ரெண்டு பேத்துக்கும் லாஸ்ட் டியூவல் ஒன்று வைக்கிறேன், அதாவது ஒரு ஹானரோட ரெண்டு பேத்துக்கும் நடக்கிற சண்டை தான், ஒத்தக்கு ஒத்த நடக்கிற சண்டை தான் டியூவல்னு சொல்லுவாங்க. இது உங்கள் பேத்துக்கும் இதுதான் லாஸ்ட் டியூவல் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்துக்கும் சண்டை வைக்கிறாங்க. அது மூலயமா யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு தண்டனை, யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம், யார் தோக்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு தண்டனை அப்படின்றத சொல்லிடுறாங்க. அது மட்டும் கிடையாது, யார் உண்மையை சொல்கிறாங்க, வைஃப்
உண்மையை சொல்கிறாங்களா, இல்லை இவர் வந்து தன்னோட பதவிக்காக அங்கே நம்ம கிடைக்கலன்றதுனால இவர் மேலே வீண் பழிய போடுறாரா, இல்லை நம்ம லீக்ரிஸே வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னு செஞ்சுட்டு இவர் இன்னும் பழி வாங்கணும் நம்மளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்றனால பழியை ரெண்டு பேர் மேலேயும் சேர்த்து போடுறாங்களா அப்படிங்கிறதா. என்ன கதை நடந்தது கடைசியில், யார் என்ன ஆனாங்க, கதை எப்படி போச்சு, யார் அப்போ வந்து தண்டிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறதா கதை. இந்த படம் பார்த்திங்கன்னா உண்மையாலுமே ஒரு வேறு லெவல் கான்செப்ட். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஸ்லோ பர்னாக இருக்கும், எல்லாருமே நமக்கு தெரிஞ்ச கேரக்டர்ஸ் தான். பென்அஃப்லெக் வந்து நீங்கள் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அடையாளம் தெரியாது, அவர் அடையாளம் தெரியாது உங்களுக்கு பார்க்கும்போது. பட் படம் போக போக தான் பென்அஃப்லெக்காவது இவ்வளோ ஒல்லியாக இருக்கார் மனுஷன், எப்போ எடுத்த படம் இது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிச்சு. எல்லாருமே நம்ம மேட் டீமன் ஆகட்டும், இல்லை நம்ம ஆடம் டிரைவர் ஆகட்டும், பென்அஃப்லெக் ஆகட்டும், எல்லாருமே பக்காவாக நினச்சிருக்காங்க. அவரோட மேட் டீமோட ஒய்ஃபாக ஜோடிகாமர் தான் ஒரு ஒய்ஃபாக நின்று ஒரு பெண் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறா, ஒரு ஹஸ்பண்டுக்காக மட்டும் இல்லை, இது வந்து ஒரு மென்ஸ் வேர்ல்டு, இதை வந்து கண்டிப்பாக வந்து ஆண் மகன்கள் வந்து ஆளக்கூடிய உலகம் இது, பெண்மகன்களுக்கு சுதந்திரம் இல்லையா அப்படிங்கிறத அழுத்தமாக வந்து அவங்களோட மனசுலேருந்து வர வெளிக்கிற சென்டிமெண்ட்டு அந்த எமோஷனை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது, உண்மையாலுமே எந்திரிச்சு நின்று கைத்தட்டுற அளவுக்கு ஒரு வர்த்தியான ஒரு படமாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து கிளாடியேட்டருக்கு அப்புறம் இந்த படத்தை கொடுத்துருக்காரு. எனக்கு வந்து நடுவில் வந்த படங்களை விட இந்த மாதிரி ஒரு பீரியடிக்கல் ஃபிலிம் மறுபடியும் அவர் கொடுத்தாருன்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரிட்லிஸ்காட் இருந்து படம் முடிஞ்சதுக்கப்புறம் இவர் பேரை போடும்போது அப்படியே கூஸ் பம்ஸ் ஆகும் உங்களுக்கு. ரிட்லிஸ்காட் படமாக இது செம்மப்பா, இது எல்லாருக்கும் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தோணிச்சு. எத்தனை பேருக்கு தோணிச்சு நீங்களும் சொல்லுங்கள். ஸோ கேஷ் அண்ட் டீட்டெயில்ஸ் பற்றி இதுதான். படம் எப்படி இருக்குது கேட்டிங்கன்னா, நான் முன்னே சொன்ன மாதிரி தான், இந்த படத்தை மிஸ் பண்ணாதீங்க, போய் தியேட்டரில் பாருங்கள், வேறு லெவலில் ஒரு ஃபீல் இருக்கும். கூட சீக்கிரம் தமிழ் அப்படியே வந்துடும், ஏன்னா படம் நல்லாயிருக்கு. ஸோ இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் பார்த்திங்கன்னா 5.42 கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது இந்த மூவி ரிவ்யூ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் எம் ஃபிக்ஷன் டபுள் டாக் கைஸ்.